ஆரோக்கிய மில்க் வழங்கும் தேவதையை கண்டேன். எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். உன் பொண்ணையும் நீ நல்லபடியா தான் வளர்த்து வச்சிருப்ப. அதனாலதான் நம்ம சொந்தத்துல நான் வேற யார்கிட்டயும் பொண்ணு எடுக்க விரும்பல. உன் பொண்ணுதான் எனக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறேன். என்ன மீனாட்சி, நீ யோசிக்கிறத பார்த்தா உனக்கு இதுல விருப்பம் இல்ல போல இருக்கே. அண்ணி, நான் ஏன் தயங்குறேன்னா, இன்னும் ஜாதகம் கூட பாக்கல, அதுக்குள்ள எப்படி? ஜாதகம் அப்புறமா பாத்துக்கலாம் மீனாட்சி, உனக்கு சம்மதமான்னு மட்டும் சொல்லு. எங்களுக்கு சம்மதம் தான். அப்பா, இத சொல்றதுக்கு உனக்கு இவ்ளோ நேரம்? தம்பி வாசு, உன் அம்மா சம்மதம்னு சொல்லிட்டாங்க, உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் சம்மதமான்னு சொல்லுங்க. உங்களுக்கு எந்த தயக்கமும் வேணாம். என் பையன் ரொம்ப தங்கமானவன். என் பையனை பத்தி நானே பெருமையா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஆள் பாக்குறதுக்கு லட்சணமா இருப்பான். உங்க பொண்ண நல்லபடியா வச்சு பாத்துக்குவான். சந்தேகம் இருந்தா எங்க ஊருக்கு வந்து அக்கம் பக்கத்துல என் பையனை பத்தி விசாரிச்சு பாருங்க. ஐயோ, இதுல விசாரிக்கிறதுல என்னங்க இருக்கு? நீங்க என் தங்கச்சிய நேர்ல கூட பாக்கல, ஆனா நீங்க இப்படி வீடு தேடி வந்து இவ்வளவு மதிப்பா பொண்ணு கேக்குறீங்க. அப்படி இருக்கும்போது உங்க குடும்பத்தை பத்தி எங்களுக்கு புரியுது. கண்டிப்பா உங்க பையனை நீங்க நல்லாவே வளர்த்திருப்பீங்க. என் தங்கச்சி உங்க வீட்டுக்கு மருமகளா வரத்துக்கு நாங்க தாங்க கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கும் லட்சுமிமாக்கும் மனப்பூர்வமா முழு சம்மதம். அண்ணி, அப்படியே என் பொண்ணு போட்டோவையும் நீங்க பாத்துறீங்களா? காவ்யா, உன் போன்ல அக்காவோட போட்டோ இருந்தா கொண்டு வந்து காட்டு. சரிம்மா. மீனாட்சி பெத்த பொண்ண குறை சொல்ல முடியுமா? கை குழந்தையில பாத்துது, நல்லா வளர்ந்துட்டால. இந்தாமா. இதுல இருக்கிற என் பையன் போட்டோவை உன் போனுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடு. உன் அக்கா வந்ததும் பாத்துக்கிட்டோம். அப்படியே உன் போன்ல இருந்து என் போனுக்கு உன் அக்கா போட்டோவையும் அனுப்பிடு. அத நான் என் பையன் கிட்ட காட்டிக்கிறேன். சரியா? சரிங்க, சீக்கிரம். ஆமா, உன் பொண்ணு பேர் என்ன சொன்ன? ஓவியா. ஓவியா, பேரு ரொம்ப நல்லா இருக்கு. இந்தாங்க அத்தா, போட்டோ வாட்ஸ்அப்ல அனுப்பியாச்சு. சரிம்மா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். இருங்க, நீ சாப்பிட்டுட்டு போலாம். வெறும் அண்ணியா இருந்தா சாப்பிட்டு போலாம் தான். இப்பதான் நாம ரெண்டு பேரும் சம்பந்தியாக போறோமே, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி கை நினைக்கிறது? சம்பிரதாயம் ஒன்னு இருக்குல்ல, நிச்சயதார்த்தம் நடந்ததும் விருந்தே சாப்பிடுற. வரட்டுமா? சரிங்க அண்ணி. வரேன்பா, வரேம்மா. எல்லாருக்கும் போயிட்டு வரேன். என்ன இது? ஓவியாவுக்கு பெரிய கண்டம் இருக்குன்னு நாமெல்லாம் இங்க கவலைப்பட்டு இருந்தா, கடவுள் வரம் கொடுத்த மாதிரி அவளுக்கு தானா வரம் தேடி வந்திருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னே தெரியலையே. என்னத்தை இப்படி சொல்றீங்க? அதான் தெளிவு தெரியுது. நம்ம ஓவியாவ அவளுக்கு இருக்கிற கண்டத்துல இருந்து காப்பாத்த அந்த கடவுளா ஒரு நல்ல வழிய காட்டிட்டாரு. எனக்கு புரியல லக்ஷ்மி. புரியல. ஆமா அண்ணி,
காவியா ஓவியா இப்ப நம்ம வீட்டு பொண்ணு. ஆமா, நம்ம வீட்டு பொண்ணோட உயிருக்கு தான் ஆபத்து இருக்குன்னு குடுகுடுப்பக்காரன் சொன்னான். அது நம்ம ஓவியா தானு ஜோசியரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்படி பார்த்தா நம்ம வீட்டு பொண்ணா அவ இருக்கிற வரைக்கும் அவளுக்கு இந்த கண்ட பிரச்சனை. கல்யாணம் ஆயிட்டு போயிட்டா அவ அந்த வீட்டு பொண்ணு. அதுக்கப்புறம் அவளுக்கும் இந்த கண்டத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடும். சுத்தி சுத்தி ஒரு மாதிரி குழம்புது, ஆனா என்ன சொல்ல வரன்றதும் புரியுது. கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட். அப்போ கல்யாணத்துக்கு உடனே ஏற்பாடு பண்ணிடலாம் இல்ல? பண்ணிடலாமா? ஆமாப்பா, அப்பதான் ஓவியாவுக்கும் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கும், அவளை அந்த கண்டத்துல இருந்து காப்பாத்தின மாதிரியும் இருக்கும். கடவுளே, என் பொண்ணோட உயிருக்கும் வாழ்க்கைக்கும் ஒரே சமயத்துல நல்ல வழிய காட்டிட்டேன். ரொம்ப நன்றிப்பா. ஏய், என்ன விஷயம்டி? எதுக்கு தனியா பேசணும்னு கூப்பிட்ட? சொல்ற, அதுக்கு முன்னாடி முதல்ல கையை கொடு. கங்கராச்சுலேஷன்ஸ். ஏய், என்ன லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இப்ப கை கொடுத்த? உன் ஆசை எல்லாம் சீக்கிரமா நிறைவேற போகுது. புரியல. வாசே என்ன, படிப்பெல்லாம் விட்டுட்டு ஃப்ரீயா லைஃப் என்ஜாய் பண்றது தானே? அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னன்னு சாதாரணமா கேட்டுட்ட? ஏய், என்ன விஷயம்னு தெளிவா சொல்லுடி. உனக்கு வீட்ல மாப்பிள்ள பாத்துருக்காங்க ஓவியா? கூடிய சீக்கிரமே உன் படிப்பை நிறுத்திட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. ஆனா நீ ஆசைப்பட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் கூட படிக்கலான்னு மாப்பிள்ள வீட்டுல சொல்லிட்டாங்க. என்னடி சொல்ற, இதெல்லாம் எப்ப நடந்தது? இன்னைக்குதான். மாப்பிள்ளோட அம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க நமக்கு சொந்தக்காரங்க தானா? மாப்பிள்ளோட பேரு செந்தில். ஓவியா செந்தில், செந்தில் ஓவியா. சொல்லும் போதே செம்ம கியூட்டா இருக்குல்ல. தோசைக்கு தொட்டுக்க மோர் ஊத்துன மாதிரி பேர் காம்பினேஷன் ரொம்ப குழப்பமா இருக்கு. இது உனக்கு கியூட்டா இருக்கா? சரி, அதை விட மாப்பிள்ளோட ஜாப் என்னன்னு தெரியுமா? Own business. அதுவும் எல்லாருக்கும் தேவைப்படுற ரொம்ப முக்கியமான ஒரு business. மாப்பிள்ள சொந்தமா provision store வச்சிருக்காரண்டி. மளிகை கடையா? பேருதான் மளிகை கடை. பயங்கரமா வியாபாரம் நடக்குமா, கை நிறைய சம்பாதிக்கிறாராம். இவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும், நீ ஆசைப்படுற எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் உன்னை கையிலே பிடிக்க முடியாது. வாய மூடி. ஆசை கனவுல என்னன்னு தெரியுமா? ஆஃப்டர் ஆல் ஒரு மளிகை கடைக்காரனிய கல்யாணம் பண்ணிக்க சொல்ற. இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? உன் ஆசை கனவு எல்லாத்தையும் அந்த வீட்லயே நிறைவேற்றி வச்சிருவாங்க. ஏன்னா அந்த மாப்பிள்ளையோட அம்மாவே செம்ம டைப்பா இருக்காங்க. வரதட்சணை எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. கட்டின புடவையோட பொண்ணு அனுப்பிச்சு வச்சா போதும், நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஓ, இதுதான் விஷயமா? காசு பணம் செலவாகலன்னா போதுமே, உடனே என்ன படுகுழியில தள்ளி விடுறதுக்கு நம்ம வீட்டுல எல்லாரும் ரெடியா இருப்பாங்கல்ல? குறிப்பா அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. ஏன்னா அவங்களுக்கு நான் இந்த வீட்டுல இருக்கிறதே பிடிக்கலையே. ஏய், அப்படிலாம் எதுவுமே இல்ல தெரியுமா. உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு எங்க எல்லாரையும் மாதிரி அவங்களும் மனசார சந்தோஷப்பட்டாங்க. அவ்வளவுதான். நிறுத்திடி. எதுடி நல்ல வாழ்க்கை? போயும் போய் ஒரு மளிகை கடைக்காரனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறது நல்ல வாழ்க்கையா? மளிகை கடை பிசினஸ்னா என்னன்னு தெரியுமாடி உனக்கு? காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு பச்சஸ்க்கு போயிட்டு வந்து அத கடையில போட்டு வேர்க்க விறுவிறுக்க வியாபாரம் பண்ணி அந்த வேர்வ நாத்தத்தோட மதியம் 3-4 மணிக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து திரும்ப 8-9 மணிக்கு கடைக்கு வருவான். அந்த கேப்ல அவன் பொண்டாட்டிங்கிற பேர்ல நான் தான் அந்த கடையில பொட்டலம் கட்டணும். அதுக்கப்புறம் ராத்திரி 11 மணிக்கு கடைய பூட்டிட்டு வீட்டுக்கு வருவான். நான் அது வரைக்கும் கண்ணு முழிச்சு காத்திருந்து சாப்பாடெல்லாம் போட்டு தூங்க வச்சு நான் தூங்குறதுக்கு 2 மணி ஆயிடும். அதுக்கப்புறம் அவன் 4 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு நான் 3:30 எந்திரிச்சு காபி போடணும். இதுதான் டெய்லியும் ரொட்டீனா நடக்கும். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு தெரியுமா?
மிலிட்டரி ஜாப விட மளிகை பிசினஸ் ரொம்ப மோசமானது. தீபாவளி பொங்கல்னு எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் கொண்டாட முடியாது. அன்னைக்குதான் வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும்னு கடைய திறந்து வச்சுக்கிட்டு உதவிக்கு நம்மளையும் கூப்பிட்டு பானுங்க. சண்டே கூட ரெஸ்ட் எடுத்துக்க முடியாது. ஏதாவது பந்து ஸ்ட்ரைக்குன்னு வந்தாதான் உண்டு. அதுவும் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் திரும்பவும் கடையை திறந்துருவானுங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. இவனை கட்டிக்கிட்டு நான் நிம்மதியா இருந்துட முடியுமா? இங்க பாரு, சொன்னா கேளு, நான் சொல்றத நீ கேளு. என் ஃபீலிங்கே வேறடி. எனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள வேணும்னு நானே டிசைட் பண்ணிக்கிறேன். இவங்க ஒண்ணு எனக்கு மாப்பிள்ள எல்லாம் பார்க்க வேண்டாம். வந்துட்டா இது ஒரு ரகசியம்னு சொல்லிட்டு. என்னடி எப்போ நட நடன்னு பேசிக்கிட்டே இருப்ப? இப்ப வந்ததுல இருந்து அமைதியாவே இருக்க. எங்க வீட்ல என்ன ரொம்ப டென்ஷன் பண்றாங்கடி. என்னாச்சு, என்ன பண்றாங்க? எனக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்கடி. ஏய், அப்படியா? கங்கிராட்ஸ். கைய குடுறி. சி, கையெடு. நீ வேற எரிச்சல கலப்பிட்ட. இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி யாரு கேட்டா? சரி, அப்படியே பார்த்ததுன்னா பார்த்தாங்க. உருப்படியான மாப்பிள்ளை பார்த்தாங்களா? அதுவும் இல்ல. போயும் போயும் ஒரு மளிகை கடைக்காரன மாப்பிளைய பாத்துருக்காங்க. இதுல என்னடி தப்பு இருக்கு? உங்க வீட்ல இருக்க வசதிக்கு இப்படிப்பட்ட மாப்பிளைய தான் பார்க்க முடியும். அதை விட்டுட்டு பணக்கார மாப்பிளையா பார்த்தாங்கன்னு வச்சுக்க, 50 பவுன் இல்லைன்னா 100 பவுன் வரதட்சணை கேட்பாங்க. உங்க வீட்ல கொடுக்க முடியுமா? அதுக்கு என்ன பண்றது, கொடுத்துதான் ஆகணும். இவனெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். வேற யார பண்ணிப்ப? காரு பங்களான்னு ரொம்ப வசதியா பெரிய ஜாப்ல இருக்கிறவனதான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்னடி அப்படி பாக்குற? ஒண்ணு, நாம பிறந்த வீடு வசதியா இருக்கணும். இல்ல, நம்ம வாழ போற வீடாவது வசதியா இருக்கணும். அப்பதான் பாதி வாழ்க்கையாவது சந்தோஷமா இருக்கும். நான் எப்படி எல்லாம் வாழணும்னு கனவு கண்டுட்டு இருக்கேன் தெரியுமா? அந்த கனவை இங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் கண்டினியூ பண்ணிட்டுற. நான் போய் என் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு வரேன். போடி பொறாம பிடிச்சவள. தனியா ஒரு மைனா உட்காந்து மொபைல் நோண்டிட்டு இருக்கா. ஆமாடா, அவளுக்கு செம்மா ஸ்ட்ரக்சர்ரா. ஆ, ஓகே சார். சார், நீங்க சொன்ன பார்க்ல தான் சார் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். இந்த பொண்ணு எங்கே பார்த்த மாதிரி இருக்கே. ஹலோ, உங்களை தாங்க. ஹாய், என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். அவனுங்க உங்களை வீடியோ எடுத்துட்டு இருக்கானுங்க. என்ன சொல்றீங்க? ஆமாங்க. வாங்க. டேய், அந்த போனை கொடு. போனை கொடுடா. யாரா நீ? என் போனை நீ எது கேட்கிற? இந்த பொண்ணை நீங்க தப்பா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். இந்த பொண்ணை நான் வீடியோ எடுத்தேன். மரியாதை ஃபோனை கொடு. நான் இங்கே இருக்கிற நேச்சர்ஸை தான் வீடியோ எடுத்தேன். நீ நேச்சுரல் சீனர் எடுத்தா இல்லை இவங்களை வீடியோ எடுத்தியான்னு நான் பார்க்குறேன். கொடு. நீ தேவையில்லாமல் பண்ணுற. ஏய், இருடா மாப்பிள, என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஆமாங்க.
ஏன் போன இதுக்குள்ள தூக்கிறீர? யாரா நீ? டேய், பார்க்குக்கு வர பொண்ணுங்க எல்லாம் இப்படி தான் கேவலமா வீடியோ எடுப்பீங்களா? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? பொண்ணுங்களை இப்படி எடுப்பீங்களா? அப்ப போனை உடைச்சது மட்டும் இல்லாம ரொம்ப தெனாவட்டா வர பேசுறான். நடக்குது என்ன திடீர்னு சண்டை? அன்னைக்கு கார்ல வந்தானே அவன் தானே? நான் என்னங்க சிஸ்டர், லைட்டா அங்க இங்க இன்ஜூரியா இருக்கு, மத்தபடி பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல, நீங்க போய் பாருங்க. சரிங்க சிஸ்டர். சாரிங்க, எனக்காக சண்டை போட போய் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. பரவாயில்ல, விடுங்க. சாரிங்க. எப்படியோ உங்க மானத்தை காப்பாத்திட்டேன்ல, எனக்கு அது போதும். நான் மட்டும் அங்க வரலனா அந்த பொறுக்கி பசங்க இந்நேரம் உங்க வீடியோவை நெட்ல போட்டுருப்பாங்க. உண்மைதாங்க, நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்காம நீங்க தடுத்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இவ்வளவுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் வீக்ல சண்டை போட்டிருக்கோம், அது எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி ஒரு நல்லது பண்ணிருக்கீங்க? என்ன சொல்றீங்க? ஏன் கூட நீங்க சண்டை போட்டீங்களா? எப்போ, எங்க, எதுக்காக? என்னங்க மறந்துட்டீங்களா? அன்னைக்கு ஒரு நாள் நான் வண்டி ஓட்டிட்டு வரப்போ உங்க கார்ல கூட மோதிட்டனே. ஆ, ஞாபகம் வந்துருச்சு. ஆமால, நீங்க தானே அது? ஆமாமா, அத விடுங்க. நான் யாருன்னு நீங்க மறந்ததனால தான் பார்க்ல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களா? சச்சா, அப்படி எல்லாம் இல்லங்க. நீங்க யாரா இருந்தாலும் உங்களை பத்தி தெரியலனாலும் நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன். ஏன்னா பொண்ணுங்களை நான் ரொம்ப மதிக்கிறவங்க. பொண்ணுங்க தாங்க எல்லாமே. பொண்ணுங்க இல்லைன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க பிறக்கிற வீடு தான் வரவாங்கின வீடுன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த கடவுள் பொண்ணுங்களை வரமாவே படைச்சிருக்கான். பொண்ணுங்க இருக்கிற இடத்துலதான் சுத்தம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், தன்னம்பிக்கை வளரும், நல்ல நல்ல தாட்ஸ் எல்லாம் உருவாகும். அப்படிப்பட்ட பொண்ணுங்களை எங்களை மாதிரி ஆம்பளைங்க எப்படி பாதுகாக்கணும் அது புரியாம சில பொறுக்கி பசங்க உங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. சரிங்க, என்ன அட்மிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹாஸ்பிடல் பில் எவ்வளவுன்னு சொன்னாங்களா? அது பில் பே பண்ணியாச்சு. நீங்க எதுக்குங்க பில் பே பண்ணீங்க? நீங்களே பாவம், அன்னைக்கு உங்க வண்டியை ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இல்ல இல்ல, பில் பே பண்ணது நான் தான். ஆனா பணம் என்னோடது இல்ல, உங்களோடது தான். என்னோடதா? புரியலையே. சாரி, உங்களை கேட்காம உங்க பர்ஸ் எடுத்து பணம் கட்டிட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா இருப்பீங்க போல இருக்கு. அம்மா, உங்க பேரு? என் பேரு ஓவியா. உங்க பேரு? என் பேரு கௌதம். கௌதம், ஓவியா.